பிடிஎஸ் நண்பிதே எங்களுக்கு வணக்கம் கைஸ். ஸோ டுடே என்ன பார்க்க போகிறோம்னு கேட்டிங்கன்னா, உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு ஒரு பெரிய 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 ஷாக்கிங் மூமெண்ட்டு கொண்டு போகிற ஒரு நியூஸாக இருக்க போது, கிட்டத்தட்ட ஒரு ரொம்ப நாள் நடக்கப்போ நடக்க போகிற ஒரு பெரிய ஃபெஸ்டிவல்னு சொல்கிற மாதிரி இருக்க போது. ஸோ பெரிய ஃபெஸ்டிவல்னு சொன்னும் போது நிறையா பேர் மனசில் நிறைய விஷயங்கள் வரும். ப்ரோ கான்செர்ட்டாக லைவா இல்லை பர்ஃபாமன்ஸா அப்படின்னு சொல்லிட்டு வரும். பட் அந்த லைவ் ஃபெஸ்டிவலில் என்ன நடக்க போகணுன்னு கேட்டிங்கன்னா, பிடிஎஸ் ஆர்மிஸ்லேருந்து ஒரு பெரிய சர்ப்ரைஸ் கிடைக்க போது. பிடிஎஸ்ன்னு சொன்னால் உடனே கண்டுபிடிச்சிருவீங்க, அது கண்டிப்பாக பர்த்டேவாக தான் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ அது மாதிரி ஒரு ஸ்பெஷல் பர்சனுக்கு பர்த்டே வருது. அன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து, ரொம்பவே ஸ்பெஷல் கிஃப்ட் வந்து ரெடி ஆகிட்டுருக்கு. ஸோ அது உங்களை ஷேக் பண்ண போகிறது கிடையாது, இந்த தட்டி உங்களை பறக்கோட போடுறது கிடையாது. ஹாப்பினஸில் ஒரு ஸ்டேடியமே ஒரு தெரிக்க விட போதுன்னா யோசிச்சுக்கோங்க என்ன கிஃப்டாக இருக்குன்னுட்டு. ஸோ கெஸ்ட் பண்ணிகிட்டே இருங்க அண்ட் கமெண்ட்டில் சொல்லிட்டு இருங்க எனக்கு யார் பர்த்டேன்னு சொல்லுங்கள் அண்ட் என்னைக்குன்னு சொல்லி சொல்லுங்கள். அதுக்கு முன்னாடி இது மாதிரி அமேசிங்கான வீடியோஸ் தொடர்ந்து உங்களுக்கு வேணும் அண்ட் ஷாக் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஹாப்பினஸ் கொடுத்துட்டே இருக்கணும்னு வச்சுக்கலாம். மறக்காமல் இன்னமும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு வந்துருங்க அண்ட் பெல் ஐக்காலத்தி மறக்காமல் ஆன்லைன் போட்டுக்கோங்க. அண்ட் மறக்காமல் கமெண்ட்ஸில் வந்து என்ன உங்கள் கெஸ்ஸிங்ஸ்ன்னு சொல்லி சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து ஒரு ஸ்பெஷல் பர்சன் பர்த்டே வருது, ஒரு சின்ன லைக் தான் ஆஸ் அ மோட்டிவேஷன், அழுத்த அப்படின்னா அழுத்தி விட்டு வந்துடுங்க. ஸோ பர்த்டே வந்து எந்த திருவிழாக்கும் கம்மி இல்லை. பிடிஎஸ் ஆர்மிக்கு பிடிஎஸோட பர்த்டேனா ஒரு பெரிய திருவிழான்னு சொல்லலாம். பட் இஸ் இங்கே ஒரு பெரிய சர்ப்ரைஸ் என்னன்னா, பிடிஎஸ் எவ்வளோ அளவுக்கு சர்ப்ரைஸ் கொடுக்காங்களோ அது ஈக்குவலாக டபுள் மடங்கு அவங்க பர்த்டே அன்றைக்கி பிடிஎஸ் ஆர்மி அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸ் பிளான் பண்ணுவாங்க. அது நிறையா பேரால் திங்க் பண்ண முடியாது, அவ்வளோ பெரிய சர்ப்ரைஸாக இருக்கும். ஒரு ட்ரீம் டே அப்படின்னு சொல்கிற மாதிரியே பிடிஎஸ்க்கு இருக்கும், பிடிஎஸ் ஆர்மிங்க இருக்கும். ஸோ ரொம்பவே கிரேஸியான டேவாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த தடவையும் சேம் பிளான் பண்ணியிருக்காங்க. பட் இந்த டைம் சிங்கிள் பிளான் கிடையாது, ஒரு குரூப் பிளானாக இருக்க போதுனா யோசிச்சுக்கோங்க. பட் இந்த அதாவது இந்த தடவைக்கு அப்புறம் ஃபெஸ்டிவல் அதாவது பர்த்டேங்கிறது ஒரு ரொம்பவே ஸ்பெஷலாக போகுது. ஏன்னா பிடிஎஸ் உங்களுக்கு சர்ப்ரைஸ் கொடுப்பாங்க, அதுக்கு ஈக்குவலாக அதே டைம்லேருந்து நீங்கள் பர்த்டே கிஃப்ட்டும் கொடுக்க போறீங்க. யோசிச்சுக்கோங்க என்ன அப்புறம் இவ்வளோ ஷாக்கிங் மூமெண்ட்ஸில் டக்குன்னு ரிவீல் பண்ணு சொல்லுவீங்க. பட் ரிவீல் கொஞ்ச நாள் டைம் எடுத்தால் தான் அது ரொம்ப ஸ்பெஷலாக இருக்க போகுது. ஸோ அது எப்போ வரப்போகுதுன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்குமே தெரியும் டிசம்பரில் யார் பர்த்டே வரப்போகுதுன்னு சொல்லிட்டு. நம்ம என்ன தான் வயசானாலும் உன் ஸ்டைலு குறையவே இல்லைன்னு சொல்கிற மாதிரியும், ஸ்டேஜ் எவ்வளோ தான் ஏறினாலும் சின்ன பையனே ஆகிட்டுருக்க ஜின்னோட பர்த்டே தான் வரப்போகுது. வேர்ல்டு வைடு ஹேண்ட்ஸம் அப்படின்னு சொல்கிற ஒரு பர்த்டே தான் வரப்போகுது. ஸோ அது என்றைக்குன்னு சொல்லி நீங்களே கமெண்ட்ஸில் சொல்லுங்கள், அதாவது உங்கள் கொஸ்டின் இருக்கட்டும். அண்டு அந்த கிஃப்ட் என்னைக்கு கிடைக்க போகுதுன்னு கேட்டிங்கன்னா, டிசம்பர் ரெண்டாந்தேதி கிடைக்க போது. ஏன் அந்த ப்ரோ டிசம்பர் ரெண்டாந்தேதி முன்னாடியே கொடுக்குறாங்கன்னு சொல்லி கேட்டிங்கன்னா, டிசம்பர் மந்தில் பார்த்திங்கன்னா ரெண்டு சர்ப்ரைஸ், அதாவது பர்த்டேவும் வருது ப்ளஸ் பார்த்திங்கன்னா கான்சர்ட்ஸ் வந்து நிறைய எக்கச்சக்கமாக வருது. ஸோ அந்த கான்சர்ட் அதை ஸ்டேடியம் அலறது தான் ஒரு கிஃப்ட் வந்து லைவாக பிடிஎஸ் ஆர்மி உடனே கொடுக்க போகிறாங்க ஜின்னுக்கு. ஸோ இன்னும் கெஸ் பண்ணாமல் இருக்கீங்களா? சரி விடுங்க, நானே சொல்கிறேன். ஏன்னா அப்படிப்பட்ட கெஸ்ஸிங் யார்ட்டையும் கிண்ணால் பண்ணியிருக்க மாட்டீங்க. ஸோ இந்த டைம் கிஃப்ட்டு பார்த்தீங்கன்னா குரூப் கிஃப்ட்டாக இருக்க போது, ரெண்டு ஸ்டேடியம் அலறப்போகுதுன்னு சொன்னேன். ஸோ அதனால் என்ன தரப்போ பார்த்தீங்கன்னா, ஆர்மி பாம்பை வந்து டிஃப்ரெண்ட்டாக ஒரு ட்ரை பண்ணி ஒரு அதே இடத்துல லைவ் கிஃப்ட்டாக தரப்போகிறாங்கன்னா யோசிச்சுக்கோங்க எவ்வளோ ஸ்பெஷல்னு. ப்ரோ என்ன ப்ரோ புரியல ப்ரோ அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த ஆர்மி பாம்பை என்ன பண்ண போகிறாங்க, ஒரு பாக்ஸில் வந்து பிளாக் பாக்ஸில் மூணு மாதிரி கட் பண்ணிட்டு ஆர்மி பாம்பை வந்து மேலே ஒட்டிட்டு அதை அறிய விட போகிறாங்க. ஸோ அந்த ஸ்டேடியம் ஃபுல்லாக பார்த்திங்கன்னா ஒரு மூனோட ஷேப்பில் வந்து லைட் வந்து க்ளோ ஆகிட்டே இருக்கும். ஸோ அந்த ஒரு ஸ்டேடியம் பார்க்கவே ஒரு மூன் மாதிரி இருக்கும்னு சொல்லலாம். ஸோ நிறைய பேருக்கு தோணும் ப்ரோ அந்த மூணு ஏன் ப்ரோ பண்ணுறாங்க, வேறு ஏதாச்சும் பண்ணிக்கலாமே ஜின்னு கேட்டிங்கன்னா, மூணு எதை பற்றி மென்ஷன் பண்ணுறதுனா, ஜின்னோட சாங், செம்ம ரெக்கார்ட் பிரேக்கிங் சாங், வேறு லெவல் சாங், ஹிஸ்ட்ரி படித்த சாங், அண்டு மோஸ்ட் ஃபேவரட் ஃபார் பிடிஎஸ் ஆர்மின்னு சொல்லலாம். ஸோ அதனால தான் ஜின் பர்த்டே அன்னைக்கு வந்து அந்த மூன் ஷேப்பை வந்து ஆர்மி பாம்பில் ஸ்டிக் பண்ணி அந்த ஸ்டேடியமே அலர விடுற மாதிரி பண்ண போகிறாங்க. இது வந்து என்றைக்கு நடக்க போகுதுன்னா, டிசம்பர் 2 அன்றைக்கு நடக்க போகுது. அந்த கான்சர்ட்டோட லாஸ்ட் டே, அதாவது எல்லையில் சோஃபி ஸ்டேடியம் நடக்க போகிற ஒரு கான்சர்ட்டில் லாஸ்ட் டே அன்னைக்கு போகிற ஆடியன்ஸ்லாம் பண்ண போகிறதா சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய பேர் கேள்விடும் ப்ரோ இதெல்லாம் நடக்கிற காரியமா ப்ரோ எல்லாம் ஒரே டைம்லாம் கேட்டிங்கன்னா நடக்கும். ஏன்னா பிடிஎஸ் ஆர்மி ஆல்ரெடி ஒரு கான்சர்ட்டில் பார்த்திங்கன்னா ஹார்ட் சிம்பிளை வந்து வர வச்சுருந்துருக்காங்க லைட், அதாவது ஆர்பி பாம்ஸில். ஸோ இந்த டைம் வந்து பார்த்து பிகிச்சை அலண்டாங்க. ஸோ அதே மாதிரி இந்த டைம் மூணை வச்சு பண்ண போகிறாங்க, கண்டிப்பாக இந்த டைமும் பிகிச் வந்து கண்டிப்பாக சர்ப்ரைஸ் ஆகும்னு சொல்லலாம். பட் நிறைய பேர் வந்து ஹாப்பி பர்த்டே சாங் பாட தான் இருந்துச்சு, பட் அது பிகிட்ஸோட கன்ஃபார்ம் ஆகிறதுனால இன்னும் அது வந்து கன்ஃபியூஷன்லாம் இருக்குது. கண்டிப்பாக கன்ஃபார்ம் பண்ணால் நானும் சொல்கிறேன், அன்றைக்கி வீடியோ கண்டிப்பாக வரும், நீங்கள் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். ஸோ இது மாதிரி ஒரு மாசான டே வரப்போது நீங்கள் எல்லாம் எவ்வளோ ஈகராக வெயிட் பண்ணிட்டுருக்கீங்க, அண்ட் இந்த கிஃப்ட் எவ்வளோ ஸ்பெஷலாக இருக்க போதுன்னு உங்களுக்கு எவ்வளோ தோணுன்னு சொல்லிட்டு மறக்காமல் சொல்லுங்கள். அண்ட் அதே மாதிரி வந்து நீங்கள் என்ன பிளான் பண்ணிட்டீங்கன்னு சொல்லுங்கள், அண்ட் அந்த டே எவ்வளோ ஸ்பெஷலாக உங்களுக்கும் சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி டே நெருங்க நெருங்க ரொம்ப ஸ்பெஷல் வீடியோஸ் வரும், வாட்ச் பண்ணி என்ஜாய் பண்ணுங்கள். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னு சொல்லிட்டு இந்த வீடியோ தடவை முடிச்சிக்கிறேன். ஸோ இதே மாதிரி தொடர்ந்து வீடியோஸ் வேணும்னா பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ அண்ட் பை மார்ஜி, லவ் யூ கைஸ், ராங்கி, டேக் கேர், பை பை, சேஃப் பண்ணுங்க, பார்த்துக்கோங்க, டாடா. For watching. Woo! Thank you. Thank you. Okay, thank you. This is the moment. No t-
drop on your lips and the spell will take effect.